தமிழகத்தில் 2021-22 ஆண்டிற்கான MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 6,999 MBBS இடங்களில் 1,930 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மொத்தம் 534 மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. MBBS BDS படிப்புகளுக்கு 2021-22 ஆண்டு கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கடந்த டிசம்பர் 19 தேதி தொடங்கி கடந்த 7 தேதி நிறைவடைந்தது. அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு தனித்தனியாக நேட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தனர். தரவரிசை பட்டியலை வெளியிட்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், வரும் 27 தேதி மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர் பிரிவுகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நடைபெறுவதாக தெரிவித்தார். 28-29 தேதிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாகவும் அதன் பின்னர் 30 தேதி பொது கலந்தாய்வு தொடங்கவுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கலந்தாய்வில் அதிகளவில் மாணவர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பொது இணையவழியே இம்முறை கலந்தாய்வு நடைபெறுகிறது என்றும் அது தொடர்பான அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.